ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்இ ஃபுடி பை பூஜா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருங்க. ஸோ இப்போ வந்து நான் சூப்பரான ஒரு பிஸ்கெட்டை வச்சு கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன், பேக்கிங் பவுடர் அண்ட் 400 ml மில்க், அவ்வளோதாங்க. இதில் வந்து நான் ஒரு 3 டைப் ஆஃப் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நம்ம போர்பன் பிஸ்கெட் அண்ட் ஓரியோல், அப்புறம் நம்ம சாக்லேட் குக்கீஸ் இருக்கு இல்லையா, குடேயில் சாக்லேட் இருக்கும் அது எடுத்திருக்கேன். எல்லாமே சாக்லேட் ஃப்ளேவர்டாக எடுத்திருக்கேன் பிகாஸ் ஐ லவ் சாக்லேட்ஸ், ஸோ அதனால். அப்புறம் இது வந்து ஒரு 400 ml ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன். அப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ஸு. அவன் வேணும் அதெல்லாம் இல்லை, வீட்லேயே நம்ம குக்கர் வச்சு கடாய் வச்சு கூட நம்ம பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லா பிஸ்கெட்ஸையும் நான் இதை வந்து பிரேக் பண்ணி உள்ளே போட்டுடுங்க பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே. எதுக்கோசம் நம்ம பிரேக் பண்ணுறோன்னா, பிகாஸ் நம்ம க்ரீமோட போடுறோம், அதனால் நம்மளுக்கு லம்ஸ் எதுவும் வராமல் இருக்கணும். அதுவும் இல்லாமல் க்ரீம் ஆகி ஸ்க்ரம்பிள் ஆகிடக்கூடாது, லைக் ரொம்ப ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகிடக்கூடாது. அதுக்கோசம் நம்ம கொஞ்சம் உடச்சி போடும்போது ஈஸியாக உங்களுக்கு கிரைண்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதே மிக்ஸி மட்டும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, பிகாஸ் அது வந்து கொஞ்சம் க்ரம்பிள் ஆக சான்சஸ் இருக்குது. க்ரம்பிள் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, கட்டி தட்டிடும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம பிஸ்கெட்டில் வந்து க்ரீம் இருக்குது பாருங்க, நான் அப்படியே தான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து சுகர், சில பேர் ஸ்வீட் நிறையா சாப்பிடுவீங்கன்னா நிறையா போட்டுக்கோங்க. நான் எனக்கு வந்து இந்த ஸ்வீட் கரெக்டாக இருந்தது. ஸோ இப்போ வந்து எல்லா பிஸ்கெட்ஸையும் நான் இதில் வந்து உடச்சி போட்டுட்டேன். இது மெயினாக நான் யாருக்கு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கசின் கிரண் சொல்லிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு சொன்ன தான். கிரண், திஸ் இஸ் ஃபார் யூரா, யூ கேன் ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். அப்புறம் இதில் வந்து நான் எல்லா பிஸ்கெட்ஸையும் போட்டுட்டேன். என்னோடய மிக்ஸி ஜாருக்கு இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தது. நான் இதுக்கு வந்து ஒவ்வொரு பெரிய பேக் பிஸ்கெட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஓரியோ பெரிய பேக், போர்பன் பெரிய பேக், எல்லாமே நான் பெரிய பேக் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வந்து எல்லாமே பிடிச்சிட்டு வந்தேன் பாருங்க. இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும், எந்த கன்சிஸ்டன்சி, ஒரு மண் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே உதிரி உதிரியாக வரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இது கூட வந்து 1 tablespoon வந்து நான் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், பேக்கிங் பவுடர். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட இப்போ நம்ம இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா ஒரு கேக் எடுத்து ஊற்றுற அளவுக்கு கேக் கன்சிஸ்டன்சி வர மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸிங்க, குழந்தைக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுக்கணுன்னா இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வைங்க. மிக்ஸ் பண்ணுறது இது எல்லாமே அவங்கக்கிட்ட பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க, உங்களுக்கும் அவங்கள என்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 250 ml மில்க் எடுத்திருக்கேன். எனக்கு என்னோடய பிஸ்கெட்ஸுக்கும் அது வந்து கரெக்டாக இல்லை. ஸோ வந்து நான் திரும்பி ஒரு 150 ml மில்க் எடுத்தேன். பாருங்கள், நல்லா கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, பட் இது வந்து நம்மளுக்கு எதுவுமே கட்டி தட்டாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எடுத்து போர் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி காட்டுறேன். நான் எடுத்து போர் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக லிக்விடாக இருக்கணும், ரொம்ப லிக்விட் இல்லை, ஓரளவுக்கு செமி லிக்விடாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது நான் தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன். நான் இருக்கிற எல்லா பாலையும் நான் எடுத்து ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போவே எவ்வளோ ரிச்சாக டெலிஷியஸாக இருக்கு இல்லைங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கண்டினியூஸாக போர் பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. பாருங்கள், நம்ம இதில் எந்த லம்ஸ் எதுவுமே இல்லை, எந்த கட்டி எதுவுமே நமக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது நான் இது வந்ததுக்கப்புறங்க, இப்போ நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நான் பேன் எடுக்கல, நான் டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல பேன், ப்ரௌன் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கீழே ஒட்டாமல் வர்றதுக்கோசரம் நான் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அந்த சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் க்ரீஸியாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் நெய் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆயில் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க, நல்லா இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க.
நீங்கள் ஃப்ளார் ஏதாவது வேணால் டஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம், பட் நான் வந்து இன்றைக்கி எதுவும் ஒன்றும் பண்ணலை, ஃப்ளார்ஸ் எதுவும் டஸ்ட் பண்ணலை. ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற கேக் பேட்டரை வந்து நம்ம இதில் அப்படியே உள்ள ஊற்றிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கணும். இந்த மாதிரி திக்காக ஃபுல் திக்கும் இல்லை ஃபுல் லைட்டும் இல்லை, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ எங்கேயாவது உங்களுக்கு ஃபில் ஆகாமல் இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா கீழே டேப் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது வந்து நான் ஒரு வேஸ்ட் கடாய் ஒன்று இருக்குதுங்க, அதை எடுத்துருக்கேன். அதில் வந்து உப்பு கீழே ஒரு பேஸ் லேயராக போட்டுட்டு நான் ஒரு 20 minutes ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு அவன் டைப்பு தான் நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேக் பேட்டரை வந்து நம்ம இதில் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, அடிஷ்னலாக எனக்கு வந்து சாக்லேட்டி ரொம்ப பிடிக்கிறதுனால இது வந்து சாக்லேட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சாக்லேட்டை வந்து நான் பொடி பண்ணிவிட்டு லைக் மீன்ஸ் சும்மா ஒரு க்ரஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் அப்படியே உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு வந்து நீங்கள் கேக் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஜூசி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு கனாச்சி டேஸ்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும், பயங்கர சாக்லேட்டியாக மாஸ்டாக வருங்க. ஸோ இவ்வளோ தாங்க, நான் இது வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைரி மில்க் வேணாலும் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் கட் பண்ணும்போதே உள்ளே வந்து உங்களுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும், சாக்லேட்டியாக இருக்கும்னு சொல்லணும். அப்புறம் 20 minutes ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நான் கேக் உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து பர்ஃபெக்டாக 40 to 45 minutes ஆயிருக்கு. பாருங்கள் அதோட மாய்ஸ்டும் அதோடய டெக்ஸ்டரும் பாருங்கள். நான் கட் பண்ணி காட்டுறேன். வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஈஸியாக குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கிற நம்ம பிஸ்கட்ஸ் எதாவது வச்சுருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஆக்சுவலி நான் சூடாக கட் பண்ணிவிட்டேன், எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.